அருமை குழந்தைகளே, அவர்களின் அன்பு பெற்றோர்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன். வாங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம். கந்த சஷ்டி நாட்களில் முருகப்பெருமான் திருத்தலங்களை பற்றி பார்த்துக்கிட்டே வரோம்ல, இந்த பதிவில் குன்றக்குடி முருகன் கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. மயூரகிரி, சிகண்டி மலை இப்படிலாம் அழைக்கப்படுற குன்றக்குடி அல்லது குன்னக்குடி முருகன் கோயில் 1200 ஆண்டுகள் பழமையானது. காரைக்குடி அருகே அமைந்துள்ள இது பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயிலாகவும் உள்ளது. குன்றின் மேல் சண்முகநாதன் வீட்டிற்கு அம்மையப்பன் கீழே உள்ள குடைவரை குகையில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார்கள். முன்னொரு காலத்தில் அசுரர்கள் சில பிரம்மாவின் வாகனமான அன்னமும் விஷ்ணுவின் வாகனமான கருடனும் தாங்கள்தான் மயிலை விட வேகமாக பறக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுதுங்க அப்படின்னு சொல்லி மயிலிடம் போட்டு கொடுக்க, மயில் வந்து என்ன பண்ணுது, கொஞ்சம் கூட சிந்திக்காமல் கோபமடைஞ்சிருது. பெரிய உருவம் எடுத்து அன்னத்தையும் கருடனையும் விழுங்கிடுது. இதை அறிந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் முருகனிடம் முறையிட, முருகனும் மயிலிடமிருந்து அன்னத்தையும் கருடனையும் மீட்டு கொடுக்குறாரு. அதோட மயிலின் மேலும் அவருக்கு கோபம் வந்துடுது. அதன் கர்வத்தை அடக்கணும்னு நீ மலையா போ அப்படின்னு சாபமிட்டுறாரு. அது இங்கு வந்து மலையாகி போனது. ஆயினும் தன் தப்பை உணர்ந்து முருகப்பெருமானிடம் சாப விமோச்சனம் வேண்டி மலையாக இருந்து கொண்டே தவம் செய்து, சில காலங்கள் கழித்து முருகப்பெருமானும் அதன் உண்மையான தவத்திற்கு இறங்கி அதற்கு சாப விமோச்சனம் அளித்ததோடு அங்கேயே குன்றின் மேல் தானும் குடிகொண்டு விட்டார் என்கிறது தல வரலாறு. இன்றும் குன்றக்குடி மலை மயிலின் தோற்றத்தில் தான் தெரியுது. இங்குள்ள முருகப்பெருமானும் அவர் வீட்டிற்கும் மயிலும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன என்கிறார்கள். அதேபோல் இங்கு சண்முகநாதரும் அவர் தம் துணைவியரான தேவயானையும் வள்ளியும் முருகனுக்கு இருபுறமும் தனித்தனி மயில் வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலிப்பது இக்கோவிலின் ஒரு தனி சிறப்பு. ஆணும் பெண்ணும் சரிசமம் என்பதை தெள்ளத்தெளிவாக முருகன் இதன் மூலம் உணர்த்துகிறார். 1780களில் சிவகங்கை மன்னர்களாக இருந்த புகழ்பெற்ற மருது பாண்டிய சகோதரர்களில் மூத்தவரான பெரிய மருது ஐயாவுக்கு முதுகில் பிளவு ஏற்பட இந்த குன்றக்குடி முருகனை வேண்டி வழிபாடு செய்ததில் அது முற்றிலும் குணமாயிருந்து அவர் இந்த கோயிலில் பல்வேறு திருப்பணிகள் செய்ததற்கான கல்வெட்டு ஆதாரங்களும் இன்றைக்கும் அந்த கோயிலில் இருக்குது. அதேபோல் ஜாதகம் சரியில்லாத குழந்தைகளை இங்கு முருகனுக்கு தத்து கொடுத்துட்றாங்க. அது வளர்ந்து பெரிய பிள்ளை ஆனதும் அதன் திருமணத்திற்கு முன்பாக முருகனிடம் வேண்டி மீண்டும் அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வது இந்த கோயிலின் தனிச்சிறப்பு அப்படிங்கிறாங்க. இது நிறைய நடக்குதான். இந்த கந்த சஷ்டி நாட்களில் இந்த குன்றக்குடி முருகனையும் மானசீகமாக மனதார பணிவோம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல் லைக் போடுங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க. இது போன்ற செய்திகளை உங்கள் நண்பர்களிடமும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நாட்டோட உண்மையான பெருமை அப்போ தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், புரியும். புரியணுங்கிறது இந்த பாட்டியோட மிகப்பெரிய ஆவல். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அதோட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இது மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான முருகன் வரலாற்றோடு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. ஓம் சரவண பவன்.